அவர் பேசுவார் என்ன வேணாலும் அவர் நான் கட்சிக்காரன் நினைக்கிறதில்ல, அவர் கட்சியை ஏற்படுத்திருக்கேன்னு நாங்கள் பொருட்படுத்துறதில்ல. அவர் பேச்சுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லி தான் இது மாதிரி ஊடகத்திலையும் பத்திரிகையில் அவர் வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஊடகத்தில் வெளிப்படுத்தினீங்களே, ஆட்சிக்கு வந்தவுடன் எவ்வளவு அழகாக போய் பேசுறாங்க. சட்டத்தை பத்தியும் ஒண்ணு பத்தி கவலைப்படல, என்னமோ இவ கையில் இருக்கிற மாதிரி வாக்குகளை ஏமாற்றி மக்கள் எடுத்த இளைஞர்களையும் அந்த பெற்றோர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்காக பொய்ய பேசி கவர்ச்சிகரமாக அந்த தேர்தல் பிரச்சாரம் 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி ஸ்டாலின் என்ன பேசினார், எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்தது, எல்லா பத்திரிகையிலையும் வந்தது, ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்ய. எங்கே ரத்து செஞ்சாங்க? இவர் கையெழுத்து கூட ரத்து செஞ்சிருப்பா. அப்புறம் அவருடைய மகன் நிச்சயமாக உறுதியாக எங்களுடைய தளபதி அவர்கள் அப்படி சொல்கிறார். யார் நாங்கள் சொல்ல தளபதின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அவர் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் இந்த நீட் தேர்வுக்கு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஏன் நீங்களாம் பத்திரிகை கேட்க மாட்டேங்கிறீங்க? என்னை தான் திருப்பி திருப்பி கேட்குறீங்க. அவர் கேட்க வேண்டியதானே, நீங்கள் ஊடகத்தில் சொன்னீங்களே, பத்திரிகை சொன்னீங்களே, நீங்கள் உடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டீங்களே, ஏன் நீ நிறைவேற்றலை? நீங்கள் ரத்து செய்யறது தான் நீங்கள் கையெழுத்து போட்டு சொன்னீங்க, மற்றவர்கிட்ட அனுப்பி பர்மிஷன் வாங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சுட்டு சொன்னீங்க, அப்படியும் சொல்லலையே சட்டமன்றத்தில், சட்டமன்ற தேர்தல் போது அப்படி சொல்லலையே. ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது தெரிவித்தார். இன்னைக்கு என்னங்கிறாரு, வெவ்வேறு ஆள் மேலே பழி சுமத்துறாரு. இதுதான் ஆட்சிக்கு வருவதற்குள்ள ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தவர் ஒரு பேச்சு. இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நிறுவனமாகிவிட்டது. ஆளுநர் கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நாங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் வாங்கியிருப்போம். ஏன் எத்தனை வாங்கினோம்? 7.5 எப்படி வாங்கினேன்? தில்லு திராணி வேணும் சார் அதுக்கு. 7.5 என்னாச்சு தெரியுமில்ல உங்களுக்கு? பத்திரிகை ஊடகத்துக்கு தெரியுமில்ல? அந்த மாதிரி தில்லு திராணி அவருக்கு இருக்குதா? ஒரு நாள் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சது அந்த ஆள்னால, திரு ஸ்டாலினால. இன்னைக்கு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன், ஏன் நீட் தேர்வு ரத்து பண்ண மாட்டேங்கிறாங்களே, மத்திய அரசு வலியுறுத்தி ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் முடக்க முடிஞ்சுதான். இதே காவிரி நதி பிரச்சனை வரும்போது நம்முடைய விவசாயியுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒலிக்க செஞ்சோம். 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு இருந்தது. தமிழ்நாட்டுடைய உரிமையை நாங்கள் பாதுகாக்கோம். பெறுவதற்கு எங்களுடைய கூட்டணியில் கட்சி ஆட்சி செய்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க, விவசாயிய உரிமைகளை காக்க 22 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் அவை முடங்கியது இல்லையோ. ஒரு நாள் இந்த நீட் தேர்வுக்காக இவர்கள் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை ஒத்தி வைக்கின்ற சூழ்நிலை ஏற்படுத்தினாங்களா? நாடகம் ஆடுறாரு, இங்கே ஒன்று பேசுவார், வெளியில் ஒன்று பேசுகிறாரு. இதனால் நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கும் போதில்லை, நாட்டு மக்கள் இவர்களை நம்ப போவதும் இல்லை.